வணக்கம், நான் தமிழ் பூண்டி பேசுறேன். ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சேலரி ஃபார் பிஎன்ஒய்எஸ். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஸ்கோப் ஃபார் பிஎன்ஒய்எஸ், அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் இட். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ சேலரி ஃபார் பிஎன்ஒய்எஸ், பிஎன்ஒய்எஸ் முடிச்சுட்டு எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணலாம் ஸோ அப்படின்றத பத்தி ஒரு ஆவரேஜ் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஹோப் யூ ஆல் லைக் இட். அதே மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நம்ம இந்த சேலரி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கோப் பற்றின வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நான் ஸ்கோப்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி ஃபுல்லாக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ ஸ்கோப் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த நம்ம வீடியோட பிகினர்ஸ்க்கு வந்து பிஎன்ஒய்எஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ பிஎன்ஒய்எஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். இந்த நேம்லேயே இருக்கு நேச்சுரோபதி அண்ட் யோகா அப்படின்றது. ஸோ ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் பேஸ்டாகவும் யோகா பேஸ்டாகவும் மோஸ்ட்டாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5.5 இயர்ஸ் கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஈக்குவல் டு எம்பிபிஎஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து நேச்சுரோபதி பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மாதிரி. ஸோ ஃபர்தராக நேச்சுரோபதி பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ண ஒரு வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த வீடியோ வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்தியா லெவலில் வந்து எவ்வளோ சேலரி கிடைக்குது, தமிழ்நாடு லெவலில் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் ரெண்டாக வந்து இந்த வீடியோ ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து நார்மலாக பிஎன்ஒய்எஸ் கிராஜுவேட்டாக முடிச்சவங்களுக்கு எவ்வளோ சேலரி, ஒரு பிகினர்ஸாக ஒரு ஜூனியர் டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 லேக்ஸ்லேருந்து 7 லேக் வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா வந்து அவங்க 2 லேக்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் பெர் ஆனம்க்கு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி 7 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹெட்டுக்கடியிலே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி. ஸோ இதே மாதிரி நீங்கள் பிரைவேட்டாக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் பிஎன்ஒய்எஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதையும் தாண்டி நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனதர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் எதில் சர்ச் பண்ணி எடுத்தேன் அதுக்கான ப்ரூஃபை வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜென்ரலாக வந்து பிஎன்ஒய்எஸ் முடிச்சவங்களுக்கான சேலரி கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஃபெமிலியாக இருக்கக்கூடிய ஃபீல்டு இருக்கு இல்லையா, யோகா முடிச்சுட்டு நம்ம நிறையா இந்த ஃபீல்டெலாம் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து என்னென்ன மாதிரி ஏர்னிங்ஸ் இருக்குது, அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க பர்டிகுலர் ஃபீல்டில் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா லெவலில் பார்த்துடலாம். ஸோ இந்தியா லெவலில் ஃபர்ஸ்ட் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோகா தெரபிஸ்ட். யோகா தெரபிஸ்ட் அப்படின்றவங்க வந்து பர்டிகுலர் டிசீஸ் கண்டிஷனுக்கு என்ன மாதிரி யோகா கொடுத்து அதை கியூர் பண்ணுறாங்க அப்படின்றவங்க யோகா தெரபிஸ்ட். அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 0.6 லேக்ஸ்லேருந்து 11 லேக் வரைக்கும் பெர் ஏர்னம் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியா லெவலில். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரூஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைட்டிஷியன். ஸோ டைட்டிஷியன் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20,000 கிட்ட வந்து பெர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ 20,600 ரேஞ்சில் வந்து பெர் மந்த்துக்கு வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் தான். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோகா இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த யோகா இன்ஸ்ட்ரக்டர் வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, யோகா தெரபிஸ்ட் வேற யோகா இன்ஸ்ட்ரக்டர் வேற. ஸோ யோகா தெரபிஸ்ட்ன்றவங்க வந்து டிசீஸ்க்கான கியூர் கொடுக்குறவங்க யோகா தெரபிஸ்ட். ஸோ யோகா இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபிட்னஸ் சென்டர் லைக் அ ஜிம் அந்த மாதிரி நடத்துகிறவங்க தான் இது யோகா இன்ஸ்ட்ரக்டர். இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2.6 லேக்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்டாக இல்லை நியர்பை 2.6 லேக், அதுக்கு மேலே இருக்கலாம். ஸோ 2.6 லேக் வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ யோகா ட்ரெயினராக இருக்கிறவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து இந்தியா லெவலில் நான் எடுத்த ஒரு சர்வே மாதிரி. ஸோ இந்தியா லெவலில் வந்து டைட்டிஷியனுக்கு, யோகா தெரபிஸ்ட்டுக்கு, ஸோ யோகா இன்ஸ்ட்ரக்டருக்கு இந்த மூணு ஃபீல்டில் இருக்கிறவங்க லேக்ஸ் கணக்கில் வந்து பெர் ஆனம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு லெவலில் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்கோப் வீடியோவில் பிஎன்ஒய்எஸ் முடிச்சு நீங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், கவர்மெண்ட் கடையில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து 55,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ லேட்டர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 1 லேக் to 2 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இது வந்து கவர்மெண்ட்டாக. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ் பொறுத்து இருக்குது. ஸோ சில காலேஜ் வந்து 50 சேம் கவர்மெண்ட் கொடுக்குற அதே ஃபீஸ் உங்களுக்கு அதே ஒரு சேலரி கொடுக்கலாம்.
ஸோ அது கம்மியாக கொடுக்கலாம். அது வந்து உங்களோட ஹையர் டிகிரிஸ் நீங்கள் எவ்வளோ ஹையர் டிகிரி போட்டிருக்கீங்க, அடிஷ்னல் டிகிரி போட்டிருக்கீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியும் சில காலேஜஸில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது வந்து காலேஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் நமக்கு கவர்மெண்ட் படி பார்த்தோம்னா இனிஷியலாக 55,000 கொடுக்குறாங்க, லேட்டர் வந்து லேக்ஸ் கணக்கில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ மெடிக்கல் ஆஃபீஸரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7.3 lakhs வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நியர்லி வந்து எப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நியர்லி ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அந்த 7.3 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் சேலரி கொண்டு போகிறாங்க. ஸோ 9 lakhs வரைக்கும், 7.3 lakhs வந்து 9 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஸோ மெடிக்கல் ப்ரொஃபஸர் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மெடிக்கல் ப்ரொஃபஸருக்கு சின்ன சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. ப்ரொஃபஸர்லேயும் நிறையா இருக்கும், லெக்சரர்ஸ் இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ லெக்சரர் வந்து எவ்வளோ வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா 32,000 ரேஞ்ச்லேருந்து 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து 46,000 29,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து 59,000 35,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ டைரக்டாக ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க தான் அந்த லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்க. மாஸ்டர், த மாஸ்டர் ஆஃப் த ப்ரொஃபஸர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரொஃபஸர்ஸ் தான் வந்துட்டு லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சர்வே கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோகா இன்ஸ்ட்ரக்டர். ஸோ யோகா இன்ஸ்ட்ரக்டர் இந்தியா லெவலில் பார்த்துட்டோம். ஸோ யோகா இன்ஸ்ட்ரக்டர் இன் தமிழ்நாடு லெவலில் அப்படி பார்த்தோம்னா வந்துட்டு 15,000 இது வந்து மினிமம், 15,000 மினிமம். ஸோ 15,000 அவங்க வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த யோகா இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது பர்டிகுலராக டாக்டர் ஃபீஸ் மாதிரி கிடையாது, இது வந்து லைக் ஜிம் பர்டிகுலராக உங்களுக்கு எவ்வளோ வந்து கஸ்டமர் வராங்க ஜிம் மாதிரி பர்டிகுலராக தானே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட. நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தக்கன மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் ஃபீஸ் வாங்குவீங்க. ஸோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ மினிமம் வந்து 15,000, ஸோ மேக்ஸிமம் இட்ஸ் அப் டு யுவர் லெவல். ஸோ யோகா இன்ஸ்ட்ரக்டர் வந்து 15,000 ரேஞ்சில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டிஷியன். ஸோ டைட்டிஷியன் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2,94,000 ரேஞ்சில் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க ஃபோர் பெர் மந்த் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூட்ரிஷனிஸ்ட் வேற டைட்டிஷியன் வேற. ஸோ காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் ஸ்கோப் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூட்ரிஷனிஸ்ட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களும் வந்து நியர்லி 22,30,000 ரேஞ்சில் வந்து அவங்களுமே ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ்நாடு லெவலையும் இந்தியா லெவலையும் பிஎன்ஒய்எஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேலரியோட அப்டேட்ஸ். ஸோ இதையும் இது வந்து நான் என்னன்னா பர்டிகுலர் ஜாப், ஃபெமிலியரான ஜாப், மோஸ்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்து அதோட சேலரி தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி அதோட சேலரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் பிஎன்ஒய்எஸ் படிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம், உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எதுக்கு இந்த கோர்ஸ்லாம் எடுத்துட்டு, இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஒர்த்லெஸ் கோர்ஸ், இதுக்கு வந்து சேலரி கிடைக்காது, ஜாப் கிடைக்காம வீட்லாம் இருக்கணும் அப்படின்னு உங்களை நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கெட் ரிட் ஆஃப் ஆகிறது உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கோப் வீடியோவும் இந்த வீடியோவும் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே டேக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேறு இடத்த பற்றி வீடியோ வேணும்னு கேட்டாலும் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள், நான் அதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அன்டில் திஸ் இஸ் தமிழ் பொண்டிடி வித் லவ், டேக் கேர், பை பை.